187 பக்கம் வேலை கிடைக்காம இருக்கிறவங்க வேலை கிடைக்கிறதுக்காக உள்ள மந்திர வித்தை இது. ஞாயிற்றுக்கிழமை ஆலமரம் இருக்கிற இடத்துல ஒரு நாட்டுக்கோழி முட்டை, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு வெள்ளம், இது வந்து படையலாக வச்சுக்கணும் ஆலமரத்துக்கு. ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அல்லது வளர்பிறையில் வர ஞாயிற்றுக்கிழமை. டைமிங் குருஜி எந்த டைம்னாலும் பண்ணிக்கலாம். செவ்வாயில் பண்ணுறது சிறப்பு. வந்து கவர்மெண்ட் ஜாபா பிரேயர் ஜாபா என்ன ஜாபாலும் கிடைக்கும். இது வந்து இருக்கிற ஜாப் வந்து நிரந்தரமா இருக்கு, பண்ணிக்கலாமா? ஆ பண்ணிக்கலாம். இதே பண்ணாலும் இருக்கிற மாதிரி ஜாப் வந்து நிரந்தரமா இருக்கும். இது வந்து படையில வச்சு ஆலமரத்துக்கு வச்சுட்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி இந்த மரத்தை சுத்தி வரணும். மரத்தை சுத்தி வந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். வேலை கிடைக்காத உங்களுக்கு அது கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் சரி, இருக்கிற வேலை வந்து நிரந்தரமா இருக்கும். ஆமா ஜி. இது எத்தனை முறை வேலை வரணும்? 188 பக்கம் வாங்க சொல்றேன். ஜவமன் 108 முறை ஜவம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆலமரம் விழுது இருக்கு இல்லையா, அது வந்து இரும்பு படாத கத்தி, இரும்பு படாத கத்தினா பித்தளை கத்தி, செப்பு செம்பு கத்தி இல்லை கல்லில் ஏதாவது வெட்டி கூட எடுத்துக்கலாம். ஆலமரத்தில் விழுத இந்த மந்திரம் சொல்லி, இப்போ கீழே அதில் ஜெயம் ஜெயின்னு ஒரு மந்திரம் இருக்கும், அதை நோட் பண்ணுங்க. அந்த மந்திரம் சொல்லி ஒரே வெட்டாக வரணும். ஒரே வெட்டில் அந்த அந்த விழுதை வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அது வந்து 21 நாள் அந்த கீழே உள்ள ஆலம் விழுதுக்கு, அந்த அந்த வெட்டின விழுதுக்கு வந்து மந்திரம், தனியாக ஒரு மந்திரம் கொடுத்துருக்கு. நீங்கள் 108 முறை அந்த மரத்தை சுற்றுறதுக்கு தனி மந்திரம், அந்த ஆலம் விழுதுக்கு வந்து தனியாக மந்திரம் இருக்குது. ரெண்டு மந்திரத்தையும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடாது. அந்த மந்திரம் தனி, இந்த மந்திரம் தனி. இந்த ஆலம் விழுதுக்கு பண்ணுற மந்திரத்தை வந்து வீட்டில் 21 நாள் ஜபம் பண்ணிங்க. அந்த விழுதை வந்து தாயத்தில், வெள்ளி தாயத்தில், செப்பு தாயத்தில் போட்டு கட்டிக்கிட்டால் போதும், வேலை கிடைக்கும். அடுத்து 189, இது வந்து சொர்ண காக்கா மந்திர வித்தை. தங்கக்காக்கா மந்திர எந்திர வித்தை. இந்த எந்திரம் வந்து தன விஷயத்துக்கு, தொழில் விஷயத்துக்கு, லாட்ரி செட்டு, புதையிலே, ஷேர் மார்க்கெட்டு, பிஸ்னஸ்க்கு உண்டானது இந்த எந்திரம்.